हाय फ्रेंड्स, वेलकम टू स्ट्रिक्लाइसी कुकिंग। वीटल समयपम आरोग्यमाग वाल्वम। ना इनिकी कोवकायिल ओरु क्रिस्पी आन ओरु फ्राई पन्नीरुक्क, रोम्ब टेस्टा इरुक्कुम, कुलंदिगलुक्कु रोम्ब रोम्ब पिडिक्कुंग। इंद मारी नींगलु वीटल ट्राई पन्नी पारुंग। पुदुसा एन चैनल पाक्कुरवंग सब्स्क्राइब पन्नुंग, बेल बटन तट्टी विडुंग। अप्पदा नाम पोडुर यूस्फुल्लान वीडियोस उंगलुक्कु उडनडियाग नोटिफिकेशन वरुंग। इप्पो ना एप्पडी फ्राई पन्निरुक्केन वीडियोक्कुल्ल पोय पाक्कलांग। हाय फ्रेंड्स, कोवकायில வறுவல் செய்ய போறங்க. நீல நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன், 4 ஸ்பூன் கடலை மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துர்க்கங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்புங்க. இதெல்லாம் போட்டு நம்ம இத mix பண்ண போறோம். நல்ல கடலை மாவு போட்டுக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க, அரிசி மாவு எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா mix பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிருச்சு, நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொரிச்சு கடாய் வெச்சாச்சுங்க. இதல எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் ஊத்தியாச்சு, எண்ணெய் காயட்டும், சூடாகட்டும்ங்க. சூடானப்புறம் நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் காய் நல்லா வேகும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. கோவக்காய் ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நல்லதுங்க. சிறுநீரக பிரச்சனை இருந்தால் ரொம்ப நல்லது. பொடுகு, தலைமுடியில் பொடுகு, தலையில் பொடுகு, சொறி, சிரங்கு எது இருந்தாலும் கோவக்காய் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு பொரியலோட இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் தாங்க அது. கோவக்காய் ரொம்ப நல்லது, அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் பாருங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்படி பொரிஞ்சு வந்தால் போதுங்க, டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காய்கறி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க.